Hey guys, this is Cyril. Welcome to my channel. So, இன்னைக்கு வீக்கெண்ட் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. ஸோ முன்னாடி ஒரு டைம் போயிருக்கிறேன் விளையாடுறதுக்கு. ஒரு டைம் தான் போனேன், அன்றைக்கே வந்து ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஒரு 11 o'clockலேருந்து ஈவினிங் 8 p.m. வரைக்கும் விளையாடிட்டு இருந்தாங்க. பெருசாக தெரில நினச்சிருந்தா அப்புறம் அதோட எஃபெக்ட் வந்து 2-3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் இன்றைக்கி மறுபடியும் விளையாட ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ட் பார்க் கேம்பஸ் அந்த வீடியோவில் வந்து ஒரு சைடு தான் காட்டியிருப்பேன், யூனிவர்சிட்டியோட டூரு. ஸோ அதுக்கு அடுத்த சைடு வந்து சும்மா நான் ஒரு கிளான்ஸாக தான் காட்டியிருப்பேன், தவிர ஃபுல்லாக உள்ளலாம் எதுவும் போயிருக்க மாட்டேன். இன்றைக்கி அங்கே தான் போய் விளையாட போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், நம்ம எப்படி இன்னைக்கு எப்படி போகுதுன்றதை இந்த வீடியோவில் கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது, ஆனாலுமே குளிர் நல்லாவே தெரியுது. என்ன தான் சன் இருந்தாலுமே வந்து நமக்கு அந்த சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் ஜர்க்கிலாம் போட்டு போகிறேன். எப்படி அங்கே உள்ள க்ளோஸ் இண்டோர் கிரிக்கெட் தான் விளையாடுவோம். ஸோ அங்கே எப்படி இருக்குது, அங்கே ஆனால் மேக்ஸிமம் உள்ளே குளிராது. ஸோ இங்கேருந்து போகும்போதே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எப்படி இந்த சன்னுமே இன்னும் ஒரு 2-3 hours போயிடும் எப்படி, ஏன்னா இப்போ மணி 1:30 ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் ஒரு 4 o'clockலாம் வந்து இங்கே இருட்டிடும். ஸோ முடிஞ்சால் ஈவினிங் 4 o'clock வரும்போது சன் இல்லாததையும் நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். கிம்பிள் எனக்கு எடுத்துகிட்டு வரல, ஸோ வீடியோ கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படியும் இது பெரிய வீடியோவாக இருக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் தான் ஃபுட்டேஜ் எடுக்க போகிறோம். பிகாஸ் விளையாடுறதையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்ட்டு காலேஜில் விளையாண்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ரொம்ப அப்பப்போ விளையாடிட்டுருப்பேன். அப்போ இப்போ தான் வந்து இங்கே வந்து ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ அப்புறம் இங்கே வந்து நான் நார்த் இந்தியன்ஸ் அப்புறம் பாகிஸ்தானிஸ் அப்புறம் எல்லாருமே வருவாங்க. ஸோ எல்லாருமே கொலாபரேட் பண்ணி கம்பைன் பண்ணி தான் விளையாடுவோம். ஸோ அதில் தான் ஒருத்தர் கூப்பிட்டார் இன்றைக்கி. ஆக்சுவலாக செப்டம்பரை விளையாடணும், அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் ஹால் கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னால். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து புக் பண்ணணும், லைக் 1 hour வந்து எவ்வளோ பவுன்ஸாக பே பண்ணணும். பட் நமக்கு வந்து இங்கே ஃப்ரீ தான், அதுவுமே நம்ம புக் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இங்கே புக் ஆயிரும் எப்போவுமே. இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் 3 hours மட்டும் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன் இதுதான் சீபோன் லைப்ரரி. ஸோ எக்ஸ்டென்ட் பார்க்லேருந்து அந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் தான் காட்டியிருப்பேன். ஸோ அந்த அதுக்கப்புறமேட்டு உள்ளெல்லாம் போய் ஷூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். பில்டிங் தான் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் பில்டிங். உள்ள நிறைய லேப்லாம் இருக்கும். ஸோ இது வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட பில்டிங் இது. ஸோ அப்படியே ரைட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் பில்டிங் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்கிற ஏரியா மாதிரி.
ஸோ அங்கே இருக்கிறது வந்து அந்த அங்கே இருக்கிற பில்டிங் வந்து இன்ஜினியரிங் பில்டிங் அது. ஸோ உள்ளே இல்லாமல் லேப் கிளாஸ் எல்லாமே கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஸோ இங்கே டெய்லி கிளாஸ் நடக்காது, அப்பப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே தான் வருவாங்க. கேஸ் நம்ம விளையாடிச்சு, விளையாடிட்டு ரூம் போயிட்டுருக்குறேன். மணி இப்போ வந்து 4:15 தான் ஆகுது, நாளைய கால் தான் ஆகுது. அதுக்கே நல்லா இருட்டிடுச்சு, ஒரு 5:45 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு 4:00 வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தாங்க ஹால், ஸ்போர்ட்ஸ் ஹாலு. ஸோ இப்படி தான் இங்கே கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஏன்னா இங்கே கிரிக்கெட்டுங்க கிரௌண்ட் கிடையாது, ஹாக்கி கோர்ட் இருக்குது, ஃபுட்பால் கிரௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த கிளப்லாம் அது வேணும் ஜாயின் பண்ணணும். ஆனால் கிரிக்கெட் கிளப் இருக்குது எங்கள் சொசைட்டியில், இருக்குது சிஎஸ்யூவில் இருக்குது, அதில் ஒரு கிரிக்கெட் கிளப். அப்புறமேட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் பேர் தெரியாத ஸ்போர்ட்ஸும் நிறையவே இருந்துச்சு, இதெல்லாம் என்ன ஸ்போர்ட்ஸ்ரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு கூட அன்றைக்கி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ப்ராப்பராக கவர் பண்ண முடியல, ஏன்னா பிகாஸ் அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு அப்புறம் நான் வாலண்டரிங் பண்ணிட்டு இருந்தேனா ப்ராப்பராக அப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால் அது ப்ராப்பராக எடுக்க முடியல. பட் நிறைய கிளப்ஸ் இருக்குது, ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ எந்த காண்டாக்ட் கிடைச்சாலும் கொஞ்சம் அப்படியே டச்சிலே இருங்க, ஏன்னா வந்து இங்கே யூகேவை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஐடியலாக இருந்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப மைண்ட் ஆக்குப்பைடாக, சும்மா இருந்தாவே மைண்ட் ஆக்குப்பைடாகி ஏதோ ஒன்று ஓவர் திங்கிங்கில் போய் விட்டுரும். பட் இங்கே நம்மளே அப்படியே என்கேஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, செஸ்டரில் இருக்கிறவங்க நினச்சிங்கன்னா, ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படியே இந்த டீம் கூட கனெக்ட் பண்ணி விட்றேன். ஸோ சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.